நம்ம பாஜகா மீன் அவர்களுக்காக 39,000 கோடி கொடுத்துருக்காங்க. பாஜகா எல்லாருக்கும் நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வேட்பாளர் ஸ்ரீ பால் கனகராஜ பத்தி பேசணும்னா, நல்லா படிச்சவர், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சவர், சட்டம் படிச்சவர், உங்க கஷ்டத்தை நல்லா புரிஞ்சவர், உங்களுக்காக ஒருவர், உங்களின் ஒருவர். பார் கவுன்சில் அசோசியேஷன்ல ஒரு வாட்டி கிடையாது, 4 தடவை தலைவரா இருந்திருக்காரு. நிறைய இளைய மக்களுக்காக உதவி செஞ்சிருக்காரு. நீங்க தைரியமா நம்பி ஸ்ரீ பால் கனகராஜனுக்கு தாமரைக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்பவும் 24 மணி நேரம் பாதுகாப்பா இருக்காரு. தாமரை மலரும், தமிழ்நாடு வளரும். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஆரம்பியாண்டன் பால் கனகராஜ் அவர்கள் இங்கே பேசுவாங்க. ஆமா, கண்டிப்பா. யாரு யாரு நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நல்லா வேலை பண்ண போறே, அவர் எல்லாம் அதை நினைத்தா அங்கே இருக்க போற, அது கேள்வியே கேள்வி தேவையில்லை. ஆமா, கண்டிப்பா போக போறேன். யாரும் பாப்புலர் பர்சன் இல்லை, பிஜேபி சார் கிட்ட நிறைய இருக்கு. கண்டிப்பா அவர் பிஜேபி எல்லாம் பிஜேபி சர்ச்சிக்காக வேட்பாளருக்காக எல்லாம் ஹெல்ப் பண்ண போறேன். வை நாட், சிம்பிள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடசேனை பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருமாக சேர்ந்து தேர்தல் பரப்புரையிலும் மக்களை சந்திக்கின்ற நிகழ்விலும் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறோம். மக்கள் எழுச்சியாக எங்களுக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். அந்த வரவேற்பை எங்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலே மொத்தமாக 400 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவார், 3வது முறையாக ஆட்சி அமைப்பார் என்று பல்வேறு ஊடகங்களும் தகவல்களும் நுண்ணறிவு தெரிவுகளும் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில வடசென்னையில் உள்ள மக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் அவருக்கு வாக்களித்தால் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கும். காரணம், மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் என்ற எண்ணம் அவர்களுக்கு எழுந்துள்ளது. அது மட்டுமல்ல, ஒரு 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மாறி மாறி இங்கு ஆண்டு 11 முறை திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பியது, ஒரு முறை ஏடிஎம்கே அனுப்பியது. இவர்கள் யாருமே இந்த வடசென்னை வளர்வதற்கு எந்தவிதத்திலும் காரணமாக இல்லை என்பதை மக்கள் சொல்கிறார்கள். அதுதான் யதார்த்தமும் கூட. வடசென்னை தாளாக வளர்ந்திருக்கிறது, இதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். கடந்த தேர்தலின் போது இப்போது ஆட்சி செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 சொன்ன வாக்குறுதிகள் அப்படியே இருக்கின்றன. இந்த சூழ்நிலை வந்து அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்னன்னு சொன்னால், நல்ல குடிநீர், சுத்தமான குடிநீர் கிடைப்பதற்குபடி செய்வோம், கழிவுநீர் கால்வாய்கள், பாதாள சாக்கடைகள் எல்லாம் உடனடியாக சீரமைக்கப்படும், நல்ல அரசு மருத்துவமனை கொண்டு வரப்படும், 10 நவீன பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும், இதெல்லாம் சொன்ன தேர்தல் அறிக்கை சொன்னது. அதே மாதிரி சுற்றுப்புற சூழல் வந்து சுகாதாரமாக பாதுகாக்கப்படும். நேற்று சொல்றார் முதலமைச்சர், சுற்றுப்புற சூழலை இங்கு வடசென்னையில நாங்கள் பாதுகாப்பதற்கு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை வடசென்னை பகுதியில் அமைத்து நாங்கள் வந்து அதை மூணு வாக்கை மூணு தடவை 3 ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில பல தடவை சொன்ன நிகழ்வுகள்லாம் நடக்கல.
அது மட்டும் இல்ல, போன 5 வருஷம் இதே கலாநிதி வீராசாமி இந்த மாவட்டத்துக்கு வந்து தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த வாக்குறுதி நிறைவேற்றல. என்ன வந்து பல நாட்களாக மக்களின் கோரிக்கையாக இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அப்படியே இருக்குது. அதனால ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம், பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்போம், பால் கனகராஜுக்கு வாய்ப்பு கொடுப்போம், தாமரையிலே முத்திரை வாக்களிப்போம் என்று பெருவாரியான மக்கள் முடிவு செய்து எங்களை மகிழ்ச்சி வாழ்த்தி வரவேற்கிறார். என்ன திட்டம் சார்? ஒரு மனிதன் அது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல முடியாது. அப்போ அங்க இருக்கிற இளைஞர்கள் தன்னார்வ தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் வெள்ளத்தின் போது எவ்வளவு தன்னார்வ இளைஞர்கள் வந்தாங்க. ஏன் நீங்கள் அவர்களை பயன்படுத்தக்கூடாது? ஒரு தெருவுக்கு ஒருத்தர் நீங்க வந்து வாங்க வந்து உதவி செய்யுங்கன்னு சொன்னா செஞ்சுட்டு போறாங்க. எத்தனையோ கம்பெனிகள் இருக்கு, எவ்வளவு அநாத ஆசிரமத்து கொடுக்குது. இந்த தொழில் வளர்ச்சிக்கு நீங்களே நேரா செய்யுங்கன்னு சொன்னா செஞ்சுட்டு போறாங்க. இப்படி மக்களையே பயன்படுத்தி இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு நல்ல அரசியலை காண்பிப்பதுதான் என்னுடைய லட்சியம். அடுத்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி வந்து சென்னை வராங்க. அது எப்ப நடந்து சொன்னாருங்க? 2021 என்ன சொன்னாரு? பால் கனகராஜுடைய ஜூனியர் சொல்லியிருக்காரு. 2021 நடந்த விவரம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அவர் மூஞ்ச நான் பார்த்ததும் கிடையாது. ஏதோ குடும்ப சூழ்நிலை காரணமாக யாராவது ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்திருக்கலாம், அதுக்கு ஏதாவது வந்து பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியல, சுத்தமா தெரியல, மோதி தெரியல, மகரையும் தெரியல. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு புகார் மீது என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொய் புகாரா இருக்கும். இப்ப நான் கூட தான் ஒருத்தர் மேல புகார் கொடுப்பேன், உங்க மேலே புகார் கொடுப்பேன், என்ன வந்து இப்ப மறைச்சிங்கன்னு சொல்லி அது உண்மை இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? காவல்துறையில என் புகார் தூக்கி பேர போடுவாங்க. என்ன கைது செய்ய முடிஞ்சா கைது செய்யட்டும், தவறு செய்யாமல் யாரையும் யாராவது அரசியல் கால் புரிஞ்சு காரணமா இதை தூண்டிவிட்டு பண்ணிட்டாங்கன்னா நான் கோர்ட்லயே வாழ்ந்து கோர்ட்லயே வச்சா காட்டுவேன். எனக்கு எல்லா விஷயம் தெரியும், நான் காட்டுவேன். சார் குடிநீர் வேணுன்றாங்க, போக்குவரத்து இல்லைன்றாங்க, அதாவது காவா தண்ணி போடுறாங்க, பாதாள சாலையில மரணத்தை அடிச்சுறாங்க, வருஷம் வருஷம் கஷ்டப்படுறாங்க, எல்லா பொருளும் எழுந்துட்டு ஒரு வந்து பங்கமான பணிக்கு வந்தவங்களுக்கு ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்கன்றாங்க. இது நிறைய பிரச்சனை அடிப்படை தேவைகளும் இருக்கு, அதையே பூர்த்தி பண்ணல, அது விவரமா பூர்த்தி பண்ணல. இதற்காக தான் ஒரு மாற்று வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. நாங்கள் தேர்தல் நேரத்தில் வராரோ தேர்தலுக்கு முன்பாக வராரோ, பிரதமர் வந்தா அந்த மாநிலத்துக்கு மகிழ்ச்சியா இல்லையா? மக்களை சந்திப்பதில் பிரதமருக்கு மகிழ்ச்சி, மக்களுக்கு பிரதமர் சந்திப்பதில் மகிழ்ச்சி, அரசியல்வாதிகளுக்கு வைத்து பிரச்சல், இது ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பிரதமர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரதமர் அல்ல, பல மாநிலங்களுக்கு முதல்வர், பல உலக பிரச்சனையை கையாள்பவர், இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்க நாடுகள் மீது கவனம் செலுத்துபவர், இன்னும் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அந்த பதவியில் இருக்கிறவர். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள். இப்பொழுது தேர்தல் வந்தாலும் பிரதமரை நான் எப்படி பார்த்தேன் சொன்னால், தமிழ் மீது காதல் கொண்டவராக, தமிழ் கலாச்சாரத்தின் மீது காதல் கொண்டவராக, பாரம்பரியத்தை மதிப்பவராக, இந்திய திருத்தல் நிறைந்த தமிழ்நாட்டை மிகவும் நேசித்தவராக, கடைசியா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் என் தாய்மொழி தமிழா இல்லையே, நான் தமிழ்ல தமிழ்நாட்டிலேயோ தாய்மொழி தமிழா இருக்கிற குடும்பத்திலேயே பிறகுலையே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டிருக்காரு. இப்படி ஒரு பிரதமர் சொன்னார்னா மற்ற மாநிலங்களுக்கு போக முடியுமா? போன என்ன சொல்லுவாங்க, நீனா தமிழ் மொழி மேல ரொம்ப பற்றா இருக்கிற, எங்க நாட்டுல எங்க ஊருக்காரங்க சொல்லுவாங்க சொல்ல மாட்டாரா? அவர் இருக்கிற குஜராத்திலே சொல்லுவாங்க சொல்ல மாட்டாரா? எதையுமே எதிர்பார்க்காம தமிழ் மக்கள் மீது அன்பு வைத்து வருவதை கொச்சைப்படுத்துகிற அரசியலை நான் கண்டிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. கிளை தலைவர் சுப்பிரமணி அவர்கள் இல்ல, அவரு தாய்மார்களே பெரியவர்களே, தள்ளுக்கா
வருக வருக வர வர இருக்கின்றோம். நடிகர் அமிதா அவர்கள் உங்களுடைய இல்லங்களை நாட்டி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேர்க்க வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். நம்முடைய வேட்பாளர் இப்பொழுது உங்கள் முன்னேறும். இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்தி இந்த தேர்தலை நிற்க வைத்து இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் நடிகை நமிதா அவர்கள் என்னை ஆதரிப்பதற்காக மக்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் வந்திருக்கின்ற அவரது கணவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அவர்கள் தேர்தல் பரப்புரையை செய்வார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமையையும் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரத்தையும் உங்களுக்கு விலகி சொல்லி இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே அதிக அளவு எம்பிக்களை கொடுத்தால் பாரத பிரதமருக்கு எவ்வளவு பேருதவியாக இருக்கும் என்பதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நடிகை நமிதா அவர்களை இரண்டு நிமிடம் பேச வைக்கிறேன். வாக்காளர் பெருமுடி மக்களே, நடைபெறும் இருக்கின்ற நாடாளுமன்ற வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். வேட்பாளர் அருமையண்ணன் ஆர்.பி. பால் கனகராஜ் அவர்களை ஆதரித்து முன்பாக அனைவரும் நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்களும் தோழர்களும் வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். தாய்மார்களே, பெரியவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரித்து சூப்பர் ஸ்டார் நடிகையுமான அருமை சகோதரி நடிகை நமிதா அவர்களே, உங்களிடையே நம்முடைய விட்டமைப்பாளர் ஆர்.பி. பால் கனகராஜ் அவர்களுக்கு பாமரைப்பு சின்னத்திற்கு வாக்குகளை வேண்டி உங்களிடையே வருகை தந்து கொண்டிருக்கின்றார். தாய்மார்களே, பெரியவர்களே, நம்முடைய விட்டமைப்பாளர் அருமையான ஆர்.பி. பால் கனகராஜ் அவர்களை நம்முடைய தேசிய செயற்குழு உறுப்பினரும் சூப்பர் ஸ்டார் நடிகையுமான நடிகை நமிதா அவர்கள் நம்முடைய விட்டமைப்பாளர் ஆர்.பி. பால் கனகராஜ் அவர்களை ஆதரித்து உங்களிடையே தாமரைப்பு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க வருகை தந்து கொண்டிருக்கின்றார். மரவாதியர்கள், தாய்மார்கள், பெரியவர்களே, சூப்பர் ஸ்டார் நடிகையும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான அருமை சகோதரியார் வேண்டு வந்து கொஞ்சம் சீக்கிரம் கறி போவார். தேசிய செயற்குழு உறுப்பினரும் சூப்பர் ஸ்டார் நடிகையுமான அருமை சகோதரி நமிதா அவர்கள் நம்முடைய விட்டமைப்பாளர் நமிதா அவர்கள்
மோசஸ் கால் வருதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.